நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பாத கதாநாயகன் தான் அவர். முறையாக பள்ளியில் கல்வி பயிலாத மனிதன் தானே ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார். மனிதர்களுக்கு பயன்படாத எதையும் தான் கண்டுபிடிக்க போவதில்லை என்று உறுதி கொண்டவர். சிமெண்ட் கலவையுடன் இரும்பு கம்பிகளை சேர்த்து கான்கிரீட் தயாரித்து அதன் மூலம் இன்று தெருவிற்கு தெரு கட்டப்படும் கட்டிடங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது இவரது கான்கிரீட் கலவைகள். அம்மனிதனுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு போனோகிராப். ஓர் இயந்திரம் நாம் பேசுவதை திரும்பி பேசும், நல்ல பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடும் என்று யாரால் அன்று யோசித்திருக்க முடியும்? ஆனால் அவர் யோசித்தது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினார். இன்று உலகிலேயே மிக பெரும் பணமும் புகழும் ஈட்டும் கலையாக விளங்கும் சினிமாவிற்கு தந்தை. முதலில் ஊமை படங்களை உருவாக்கி பின் பேசும் படங்களையும் சோதனை முயற்சியின் மூலம் உருவாக்கிய சினிமாவின் ஒரு குரு. தந்தி, தொலைபேசி, பேசு கருவி, பங்குச்சந்தை டிக்கர் கருவி, ஏன் ஒரு தானியங்கி வாக்களிக்கும் இயந்திரம் உட்பட எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்த மகத்தான மனிதரின் வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் நீங்களும் கூட ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆகலாம். அவர்தான் கடவுளுக்கு பிறகு உலகிற்கு ஒளி கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன். இருபதாம் நூற்றாண்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்க மிகப்பெரும் அறிவியல் விஞ்ஞானிதான் தாமஸ் ஆல்வா எடிசன். பல குறைபாடுகளையும் தாண்டி வென்ற எடிசன் 1847 பிப்ரவரி 11 ஓஹையோவில் உள்ள மிலான் என்னும் ஊரில் பிறந்தார். எடிசனின் பெற்றோர் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள். தந்தை சாமுவேல் எடிசன் ஒரு அமெரிக்கர் ஆவார். தாயார் நான்சி எடிசன் ஸ்காட்டிஷ் பரம்பரையில் வந்த கனடா மாது. அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையும் கூட. இவர்களுக்கு எடிசன் 7வதாகவும் கடைசியாகவும் பிறந்த குழந்தை. பின்னர் எடிசனின் குடும்பம் மெக்சிகனில் உள்ள ஊரோன் துறைமுக பகுதிக்கு இடம் பெயர்ந்தது. எடிசனுக்கு சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் பாதிப்பில் இருந்தது. அப்பிறவி பெருங்குறை அவரது பிற்கால நடையுடை பழக்கங்களை மிகவும் பாதித்ததோடு அநேக புது படைப்புகளுக்கும் காரணமாகவும் இருந்தது. 1840 தந்தை சாமுவேல் எடிசன் மிலானில் ஒரு சாதாரண மர வியாபாரத்தை தொடங்கினார். பின்பு மெக்சிகன் போர்ட் ஊரனில் கலங்கரை விளக்க காப்பாளராகவும் கிராடியட் கோட்டை ராணுவ தளத்தின் தச்சராகவும் சாமுவேல் வேலை பார்த்தார். எடிசன் சிறு வயது முதலே யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிட மாட்டார். எந்த விஷயமானாலும் அதை ஆராய்ந்து கண்கூட தெரிந்து கொண்டால்தான் நம்பக்கூடியவர். அப்படி ஒரு நாள் குஞ்சு பொறிப்பதற்காக வாத்து முட்டையை அடைக்காப்பதை பார்த்தார். அடைக்காப்பதினால்தான் குஞ்சு பொறிக்கிறதா என எடிசனுக்கு ஐயமிழத் தொடங்கியது. ஆய்ந்தே அதை தெரிந்து கொள்ளலாம் என தானே முட்டை மீது குஞ்சு பொறிக்கும் வரை அடைக்காக்க உட்கார்ந்தாராம். இந்த சம்பவம் நடைபெற்ற போது எடிசனுக்கு 5 வயதுதான். இப்படி எதுவாக இருந்தாலும் தான் ஆராயும் வரை எதையும் நம்பாமலேயே தன் சிந்தனைக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தவர் எடிசன். தாமஸ் எடிசன் சிறு வயதில் ஸ்காட்லட் காய்ச்சலில் கஷ்டப்பட்டு தாமதமாக, அதாவது 8.5 வயதில்தான் போர்ச்சூரன் பள்ளிக்கு சென்றார். 3 மாதங்களுக்கு பின் ஒரு நாள் மூளைக்கோளாறு உள்ளவன் என்று ஆசிரியர் திட்டியதால் அவரது பள்ளி படிப்பு அன்றே முடித்து வைத்தார் அவரது தாயார். எனவே தானே அவருக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பள்ளிக்கூட ஆசிரியரான தாயிடம் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே எடிசன் கல்வி கற்றார். படித்தல், எழுதுதல் மற்றும் எண்கணித பயிற்சியோடு பைபிளையும் பழங்கதைகளை படிக்குமாறு தாமஸின் தந்தை சாமுவேல் ஊக்கப்படுத்தினார். ஒவ்வொரு கதையை முடிக்கும் போதும் 10 சென்ட்களை அளிப்பதன் மூலம் விரைவில் தாமஸ் பல நூல்களை கற்று தேர்ந்தார். சுய சிந்தனையின் மூலம் அறிவு வளர்ச்சி கண்டார். கவிதைகளை படிப்பதிலும் பாடுவதிலும் அவருக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது. நூலகத்திற்கு சென்று அவருக்கு தேவையான குறிப்புதவி நூலை தானே எடுக்க கற்றுக்கொண்ட போது எடிசன் அவர்களின் வயது 11. தனது 7வது வயது முதல் சூழ்நிலை சாதனங்களின் மேல் எடிசனுக்கு ஆர்வம் மிகுந்ததாயிருந்தது. 9 வயதில் ரிச்சர்ட் பார்க்கர் எழுதிய இயற்கை சோதனை தத்துவம் என்ற நூலை படித்து முடித்தார். 13வயதில் தாமஸ் பைன் எழுதிய ஆக்க நூல்களையும்
ஐசக் நியூட்டன் இயற்றிய கோட்பாடு எனும் நூலையும் ஆழ்ந்து படித்தார். தனது 21 வயதில் மைக்கேல் பாரடேயின் செய்தித்தாளில் இருந்த மின்சக்தியின் பயிற்சி ஆராய்ச்சிகள் பகுதியை ஒருவரை கூட விடாமல் ஆழ்ந்து படித்து முடித்தார். இவை அவரது வாழ்க்கையில் ஒரு பொருத்த மாறுதலை உண்டாக்கியது. செய்கை முறையில் சோதனைகள் புரிந்து படைக்கும் திறனை எடிசனுக்கு அவை அடிப்படையாக்கியது. கணித அறிவும் அறிவியல் ஏற்பாடு எதுவும் முறையாக கற்காத எடிசன் சோதனைகள் மூலம் மட்டுமே திரும்ப திரும்ப முயன்று பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை படைத்தார். வயது ஆக ஆக ஆய்வு பெரிதானது. அதற்கு தேவையான பொருட்களை வாங்க பணம் அதிகமாக தேவைப்பட்டது. எனவே டெட்ராய்ட் போர்ட்ஊரன் புகைவண்டி நிலையத்தில் செய்தித்தாள் விற்கும் பையனாக வேலையில் சேர்ந்தார். அந்த சமயத்தில் டெட்ராய்ட் மத்திய புகைவண்டி நிலையம் தந்தி பதிவு ஏற்பாட்டின் மூலம் ரயில் போக்குவரத்தை கண்காணிக்க முயன்று கொண்டிருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேலைக்கு மனு போட்டு 1863 ஆண்டில் டெலிகிராப் பயிற்சியில் நுழைந்தார் எடிசன். தந்தி செய்திகள் புள்ளி மற்றும் கோடுகளாக பதிவானதால் அவரது காது கேளாமை தன்மை வேலையை எந்த விதத்திலேயும் பாதிக்கவில்லை. பதிவான புள்ளி கோடுகளை அந்த காலத்தில் ஒருவர் படித்து புரிந்துதான் ஆங்கிலத்தில் மாற்றி கையால் எழுத வேண்டும். அதே பணியை 6 எடிசன் அமெரிக்காவில் தெற்கு நடுமேற்கு பகுதியில் நியூ இங்கிலாந்தில் மற்றும் கனடாவில் செய்து வந்தார். அப்போது இவ்வேலையை எளிதாக்கும் தந்தி கருவியை செப்பனிட்டு தன் முதல் ஆக்க திறமையை காட்டினார் எடிசன். ரயில் வண்டியின் ஒரு பெட்டியை அச்சமாக மாற்றி வேலை செய்த எடிசன் தி வீக்லி ஹெரால்ட் என்ற வார பத்திரிகையை அச்சிட்டும் வெளியிட்டார். அதன் பின்னர் 1869 ஆண்டில் தன் 22 வயதில் இரட்டை தந்தி அடிப்பு சாதனை பதிவு கருவியுடன் இணைத்து 2 செய்திகளை ஒரே சமயத்தில் ஒரே கம்பியில் அனுப்பி காட்டினார். அத்துடன் தந்தையின் மின் குறிகளை தானாக மாற்றி சொற்களாய் பதிவு செய்யவும் அமைத்து காட்டினார். அப்போதுதான் அவர் தனது மூத்த கண்டுபிடிப்பான மின் வாக்குப்பதிவை கண்டுபிடித்து அதற்காக முதல் காப்புரிமைக்கு விண்ணப்பித்தார். இது வாக்குகளை துல்லியமாய் பிரித்து காட்டியதால் அன்றைய அரசியல்வாதிகள் அந்த இயந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் ஒரு சம்பவமும் அரங்கேறியது. ஒரு முறை கண்டுபிடிப்பிற்காக எடிசன் வைத்திருந்த பாஸ்பரஸ் தவறியதில் ரயில் பெட்டி தீப்பிடித்து எரிந்தது. அப்போது எடிசனை ரயிலின் பொறுப்பாளர் கன்னத்தில் அறைய முன்னரே செங்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட எடிசனின் காது இன்னும் மோசமாகிவிட்டது. அதன் பின்னர் ரயில் நிலையத்தில் நொறுக்குகளும் மிட்டாய்களும் விற்க தொடங்கினார் எடிசன். சில காலம் பன்றி வெட்டினார். அதற்கடுத்து எடிசன் தனது தந்தி வேலையை விட்டுவிட்டு இனி பொதுமக்களுக்கு பயன்படும் பொருட்களை மட்டுமே கண்டுபிடிப்பேன் என்று எடிசன் உறுதிமொழியோடு முழு நேர ஆக்க பணிக்கு நியூயார்க் நகரிற்கு சென்றார். அங்கு பிராங்க் போப் என்பவருடன் கூட்டாக சேர்ந்து எடிசன் உலக பதுப்பி மற்றும் வேறு பதிக்கும் கருவிகளையும் உருவாக்கினார். 1870 ஆண்டு முதல் 1875 ஆண்டுகளில் நியூ ஜெர்சி நியூயார்க் வெஸ்டர்ன் யூனியனில் தானியங்கி தந்தி ஏற்பாட்டை செற்பணித்தார். ரசாயன இயக்கத்தில் ஓடிய அந்த கருவி மின்குறி அனுப்புதலை மிகவும் சிக்கலாக்கியது. அதனை சீர்படுத்த முற்பட்ட எடிசன் தன் ரசாயன அறிவை உயர்த்த வேண்டியதாயிருந்தது. அந்த ஆராய்ச்சியின் விளைவில் மின்சார பேனா பிரதி எடுப்பி போன்ற சாதனங்கள் உருவாகியது. மேலும் அந்த பட்டறிவே எடிசனின் இசைத்தட்டு என்னும் கிராமபோன் கண்டுபிடிக்கவும் ஏதுவாய் அமைந்தது. எடிசன் புதிய கருவிகளை கண்டுபிடிக்க முனையும் போது வேறு பல அரிய கருவிகளும் இடையில் தோன்றியது. அவற்றுள் ஒன்றுதான் கார்பன் டிரான்ஸ்மிட்டர் எனும் சாதனமாகும். தனது பெரிய கண்டுபிடிப்பிற்கு இடையில் வரும் சிறு சிறு கண்டுபிடிப்புகளையும் முழுமையாக முடித்தார் எடிசன். 1877 ஆண்டில் யாரும் எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்தவற்றிலேயே தொழில்நுட்ப முன்னோடி சாதனமாக உருவானதுதான் ஒளிவரைவி கிராம்போன் ஆகும். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லியான் ஸ்காட் ஒவ்வொரு ஒளியையும் ஒரு தகடு மீது பதிவு செய்ய முடிந்தால் அவை சுருக்கெழுத்து போல் தனித்துவ உருவில் அமையும் என்ற கோட்பாட்டை ஒரு நூலில் எழுதியிருந்தார். அதுதான் ஒளி மின் வடிவாய் எழுதும் ஒளிவரைவு எனப்படுவதாகும்.
அக்கோட்பாட்டை நிரூபித்து காட்ட எடிசன் ஒரு ஊசியை தன் கரி அனுப்பியுடன் சேர்த்து ஒளிச்சுவடு தாளில் பதியுமாறு செய்தார். அவர் வியக்கும்படி ஒளிச்சுவடுகள் கண்ணுக்கு தெரியாத வடிவில் கிறுக்கப்பட்டு நுணுக்கமாக தாளில் வரையப்பட்டிருந்தது. பிறகு ஊசியை ஒளிச்சுவடின் மீது உரசி அதை ஒளிப்பெருக்கி மூலம் கேட்டதில் பதியப்பட்ட ஓசை மீண்டும் காதில் ஒலித்தது. அந்த கோட்பாடும் எடிசனின் கண்டுபிடிப்பும் சாத்தியமானது. எடிசன் அடுத்து ஒரு உருளை மீது தகரத்தாளை சுற்றி ஒளிச்சுவடை பதிவு செய்து காட்டினார். 1877 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தனது கண்டுபிடிப்பிற்கு எடிசன் தகரத்தாள் ஒளிவரைவி என்னும் பெயரிட்டார். ஆனால் இவரது ஒளிவரைவி ஆய்வு கூடத்திலிருந்து வர்த்தக துறைக்கு வர 10 ஆண்டுகள் ஆகியது. அந்த கண்டுபிடிப்பு வெற்றியை கொண்டாட நினைக்காத மனிதன் அடுத்த ஓட்டத்தை தொடர்ந்தார். ஒரு சமயம் அவர் தனது வீதி வழியாக நடந்து செல்லும் போது தாம் வசித்து வந்த நியூயார்க் நகரின் வீடுகளிலும் வீதிகளிலும் மின்சார விளக்குகள் ஒளி வீச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் கேஸ் மற்றும் எண்ணெய் விளக்குகளை மட்டும் உபயோகித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரது ஆசை நிறைவேறும் என்பதை அவரை தவிர மற்ற விஞ்ஞானிகள் உட்பட யாரும் நம்பவில்லை. விஞ்ஞானிகள் எடிசனுக்கு எதிராக தங்கள் கருத்துக்கள் 3 ஆணித்தரமாக கூறினர். முதலாவதாக, மின்சாரத்தை பல இடங்களுக்கு விநியோகிக்க முடியாது என்று கூறினர். அதுவும் அப்படியே முடிந்தாலும் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு அதை பயன்படுத்துவார்கள் என்பதை கணிக்க முடியாது என்றும் சொன்னனர். இறுதியாக, மின்சார விளக்கு கேஸ் லைட் போல மலிவானதல்ல, அதனால் அது சாத்தியமற்றது என்று கூறினார். அதுவும் உண்மைதான். அக்காலகட்டத்தில் அறிவியல் அந்த அளவே வளர்ந்திருந்ததால் அவர்கள் கூறியதில் உண்மை இருந்திருக்கும். வேறு வழிகள் இல்லாவிட்டாலும் தான் சிந்தித்தவற்றை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எடிசனின் சித்தாந்தம். அவர் தமது ஆராய்ச்சிக்கு உதவும் ஒவ்வொரு புத்தகத்தையும் கட்டுரையையும் விடாமல் வெறித்தனமாக படித்தார். 200 புத்தகத்தில் 4000 மேற்பட்ட பக்கங்களில் தம் கருத்துக்களையும் வரைபடங்களையும் பதித்து ஆராய்ந்தார். பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டும் தாம் எதையோ விடுவதாக அவர் உணர்ந்தார். 50 ஆண்டுகளாக மின்சார விளக்கு என்பது பலருக்கும் கனவாகவும் முயலும் படைப்பாளி பொறியாளர்களுக்கு தோல்வியாகவும் இருந்து வந்துள்ளது. அவர்களுக்கு மத்தியில் மின்விளக்கை தனி ஒரு மனிதனாக உருவாக காத்திருந்தார் எடிசன். விஞ்ஞானிகளோ மின்வீச்சு விளக்கு தொடர்பாக பல ஆய்வுகள் செய்து வந்தனர். 1878 ஜூலை 29 அன்று சூரிய கிரகணத்தின் போது ராக்கி மலைத்தொடர் மீது சில ஆராய்ச்சிகள் செய்ய பல அமெரிக்க விஞ்ஞானிகள் சென்றிருந்தனர். கிரகணத்தின் போது சூரிய ஒளிக்கணல் எழுப்பிய வெப்ப வேறுபாட்டை இழக்க அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. அப்போது எடிசன் ஒரு கரிப்பொட்டு சாதனத்தை பயன்படுத்தி நுண்ணுயர் மானி என்னும் கருவியை செய்து கொடுத்தார். அக்கருவி மூலம் கம்பியில் ஓடும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. அம்முறையின் மூலமே மின்விளக்கை தயாரிக்க தொடங்குவோம் என்று அவர் கருதினார். எடிசனின் மின்விளக்கு குறித்த ஆய்வுகளுக்கு எடிசன் மின்சார விளக்கு கம்பெனியை தொடக்கினார். கேபி மார்க்கன் குழுவினர் முன் பணமாக $30,000 தொகையை அளித்தார்கள். அதே நேரத்தில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக அறிவியல் பட்டதாரியான பிரான்சிஸ் அப்டன் எடிசன் ஆய்வு குழுவில் சேர்ந்தார். அந்த பட்டதாரியே எடிசனுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக அமைத்தார். எடிசனுக்கு தெரியாத கணித பௌத்திக அறிவியல் நுணுக்கங்கள் யாவும் இளைஞர் பிரான்சிஸ் மூலம் எடிசன் கற்றுக்கொண்டார். மின்தடை மிகுதியாய் உள்ள உலோக கம்பி ஒன்றை மின்விளக்கிற்கு எடிசன் முதலில் உபயோகித்தார். மின்சார அணி சுற்றில் செல்லும் மின்னோட்டம் மிகுதியாக இருந்ததால் மின்வீச்சு விளக்கு ஒன்றில் பழுது ஏற்பட்டு எல்லா விளக்குகளும் அணைந்து போனது. எடிசன் மின் விளக்குகளை இணை சுற்றில் பிணைத்து மின்னோட்ட அளவை குறைத்ததால் ஒரு விளக்கில் ஏற்படும் பழுது மற்ற விளக்குகளை பாதிக்காமல் இருந்தது. எடிசன் குழுவினர் பிளாட்டினம் கம்பியை சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்து முதல் மின்விளக்கை உருவாக்கினார்கள். கடைசியில் அவருடைய கனவு நனவாகியது. உலகிலேயே மின் விளக்குகளால் ஒளி பெற்ற முதல் நகரம் என்ற பெருமையை நியூயார்க் நகரம் பெற்றது. பத்திரிகையாளர்களும் விஞ்ஞானிகளும் அவரை பாராட்ட ஓடோடி சென்றபோது அவர் தமது ஆராய்ச்சி கூட்டத்தில் வேறொரு ஆராய்ச்சியை ஆரம்பித்திருந்தார்.
அவரது மகத்தான ஆராய்ச்சி வெற்றி குறித்து பத்திரிகையாளர்கள் கருத்து கேட்டபோது அவர் புன்னகையுடன் சொன்னார், நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை என்று. எடிசனின் வெற்றியில் 1% அறிவு 99% உழைப்பு என்ற பொன்மொழி பிரசித்தமானது. 1881 ஜனவரி முதல் மின் விளக்குளி அமைப்பு வணிகமாக்கும் துறை ஏற்பாடுகள் நடைபெற்றது. நியூயார்க்கின் ஹிண்ட் மற்றும் கெட்சம் அச்சக மாளிகையில் அந்த விழா நடைபெற்றது. நியூயார்க்கில் மன்ஹாண்டனில் அமைந்த உலகின் முதல் வர்த்தக மத்திய மின்சார நிறுவனம் எடிசனின் நேரடி பார்வையில் நிறுவப்பட்டது. அது 1882 செப்டம்பர் மாதம் முதல் இயங்க ஆரம்பித்தது. பின்னர் மின்விளக்கு அமைப்பு வளர்ச்சி கண்டது. அதன் பின்னர் பெரிய உணவு விடுதிகள், அரங்க மேடைகள், வாணிப துறைகள், கடைகள் என அனைத்து இடங்களிலும் மின்குமிழி ஒளி வீச ஆக்கமேத எடிசனின் புகழ் உலகமெங்கும் பரவியது. இந்த கண்டுபிடிப்பிற்கு இடையில் 1879 எடிசன் அப்டன் ஆகிய இருவரும் முதல் மின்சார சேமிப்பு கலனை உண்டாக்க போதிய ஆய்வுகள் செய்து முடித்தார்கள். இயந்திர ஆற்றலால் ஓடினாலும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் உண்டாக்கி கம்பி முனையில் மின்திறன் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலனின் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். இதுவும் அவரது முதல் சாதனையாகும். 1883 எடிசன் மின் குமிழியை பதிவு செய்த போது அந்த நிகழ்ச்சிக்கு எடிசன் விளைவு என்று பெயர் கொடுத்தனர். 15 கழித்து 1898 ஜே ஜே தாம்சன் முதலில் எதிர் மின்னணு துகளை கண்டுபிடித்தார். அதன் பின்னரே அறிவியலாளர்கள் எடிசன் விளைவுக்கு விளக்கம் தந்தனர். அதன் பின்னரே எலக்ட்ரான் குமிழி தோன்ற வழிவகுத்து மின்னியல் தொழில்துறைக்கு இது அடிக்கோடிட்டது. கிராமபோன் ஒளித்தட்டு ஆய்வில் வெற்றி பெற்ற எடிசன் அடுத்து 1880 திரைப்பட படப்பிடிப்பு கருவி உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். எடிசன் நகரும் திரைப்பட படப்பிடிப்பு கருவியை உருவாக்க அதுவரை வெளிவந்த ஆய்வு முயற்சிகளையும் தன் கீழ் பணியாற்றும் நிபுணர்களின் ஆக்கங்களையும் பயன்படுத்தி கொண்டார். இந்த எண்ணம் எடிசனுக்கு 10 இருந்திருக்கிறது. அதனை பற்றி எடிசன் ஒரு சமயம் குறிப்பிடும் போது, கற்பனையில் எனக்கு இது முன்பே உதயமானதுதான். போனோகிராஃப் எப்படி காதுக்கு இசை விருந்தளிக்கிறதோ அதுபோல் நகரும் படம் மனிதனின் கண்ணுக்கு விருந்தளிக்க செய்ய முடியும் என்று கூறினார். போனோகிராஃப் ஒளி நுணுக்கத்தை திரைப்பட படப்பிடிப்பு கருவியுடன் இணைத்து பேசும் படம் என்னால் தயாரிக்க முடியும் என்று கூறினார். எடிசனின் முதல் நகரும் படம் வெளிவர உதவியாக இருந்தவர் அவருக்கு உதவியாளராக இருந்த வி கே எல் டிஸ்கன். 1888 எடிசன் முதலில் படைத்த திரைப்பட படப்பிடிப்பு கருவி கினடாஸ்கோப் மூலம் வெளியானது. ஆனால் படம் யாவும் சற்று மங்கலாகத்தான் தெரிந்துள்ளது. 1889 பிரிட்டனில் வாழ்ந்த பிரீஸ் கிரீஸ் என்பவர் ஒருவித பதிவு நாடாவை பயன்படுத்தி உருவப்படங்களை பதித்தார். அதே நாடாவை சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஜார்ஜ் ஈஸ்ட்மன் உபயோகித்து ஒளிப்படங்களை அந்த நாடாவிலேயே எடுக்கும்படியும் செய்தார். முதல் முறையாக எடிசன் கினடாஸ்கோ படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கியின் வழியாக பேசும் படங்களை வெள்ளித்திரையில் காட்டி கழிக்க செய்தார். அந்த திரைப்பட படப்பிடிப்பு கருவியை எடிசன் 1891 அமெரிக்காவில் பதிவு செய்தார். திரைப்படத்தின் வரலாறு அங்குதான் உருவாகி இருக்கிறது. எடிசன் தன் வாழ்நாளில் கண்டறிந்த விஷயங்கள் மொத்தம் 1300. உலக சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளர்களும் அருகில் கூட நெருங்க முடியாத எண்ணிக்கை இது. 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றவர் எடிசன். இத்தனைக்கும் அவர் அறிவியல் கணிதம் என்று எதையும் முறையாக கற்றவரும் அல்ல. சிறு வயதிலேயே கல்வியை விட்டு வெளியேறியவராவார். முடியும் என்று நினைத்தால் யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதற்கு சான்றாக தாமஸ் ஆல்வா எடிசனை தைரியமாக சொல்லலாம். ஆட்டோமொபைல் அதிபரான ஹென்றி ஃபோர்ட் பின்னர் எடிசனிலிருந்து சில 100 தூரத்தில்
போர்ட் மியர்ஸில் குளிர்காலத்தில் பின் வாங்கினார். போர்ட் ஒருமுறை டெட்ராய்டின் எடிசன் இலுமினேட்டிங் கம்பெனியின் பொறியியலாளராக பணியாற்றினார். மேலும் 1896 புரூக்ளின் நியூயார்க் நகரில் இணைந்த எடிசன் ஒளிரும் நிறுவனங்களின் மாநாட்டில் எடிசனை சந்தித்தார். போர்ட்டின் உள்ளெதிர்ப்பு இயந்திர ஆட்டோமொபைலில் எடிசன் ஈர்க்கப்பட்டு அதன் முன்னேற்றங்களை ஊக்குவித்தார். எடிசன் இறக்கும் வரை அவர்கள் நண்பர்களாகவே இருந்தனர். எடிசன் மற்றும் போர்ட் 1914 முதல் 1924 வரை மோட்டார் முகாம் பயணங்களை மேற்கொண்டனர். ஹார்வி ஃபயர்ஸ்டோன் மற்றும் இயற்கை ஆள்வலர் ஜான் போரோஸ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 1928 எடிசன் போர்ட் மியர் ஸ்வீடன் கிளப்பில் சேர்ந்தார். அவர் அந்த அமைப்பை கடுமையாக நம்பினார். ஸ்வீடன் கிளப் சமூகம் மாநிலம் மற்றும் தேசத்திற்காக பெரிய விஷயங்களை செய்து வருகிறது. மேலும் அதன் அணிகளில் எண்ணப்படுவது ஒரு மரியாதை என்று எடிசன் நிச்சயமாக கருதினார். அவர் இறக்கும் வரை கிளப்பில் செயலில் உறுப்பினராக இருந்தார். சில சமயங்களில் என்ட்ரி போர்டை கிளப்பின் கூட்டங்களுக்கு அழைத்து வந்தார். எடிசன் கடைசி வரை வணிகத்தில் தீவிரமாக இருந்தார். அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் லாகவனா ரயில் பாதை ஹோபாக்கனில் இருந்து மாட்லேர், டோவர் மற்றும் நியூ ஜெர்சியிலிருந்து கிளாஸ்டோன் வரை புறநகர் மின்சார ரயில் சேவையை துவக்கியது. இந்த சேவைக்கான மின் பரிமாற்றம் எடிசன் வெற்றி பெற்ற நேரடி மின்னோட்டத்தை பயன்படுத்தி ஒரு மேல்நிலை கேடனரி அமைப்பு மூலம் இருந்தது. அவர் பலவீனமான நிலையில் இருந்த போதிலும் செப்டம்பர் 1930 ஹோபோகனில் உள்ள லக்வனா டெர்மினலில் இருந்து புறப்பட்ட முதல் மின்சார எம்யூ ரயிலின் வேகத்தில் எடிசன் இருந்தார். தெற்கு ஆரஞ்சுக்கு செல்லும் வழியில் ஹோபோகன் யார்டு வழியாக முதல் மயில் ரயிலை ஓட்டினார். கார்களின் கடற்படை 1984 ஓய்வு பெறும் வரை அடுத்த 54 வடக்கு நியூ ஜெர்சியில் பயணிகளுக்கு சேவை செய்தார். எடிசனின் தொடக்க சவாரி நினைவு கூறும் ஒரு தகடு இன்றும் ஹோபோக்கனில் உள்ள லக்வனா டெர்மினலில் காத்திருப்பு அறையில் காணப்படுகிறது. அது தற்போது நியூ ஜெர்சி டிரான்சிட்டால் இயக்கப்படுகிறது. எடிசன் தனது கடந்த சில ஆண்டுகளில் பிரபலமான பழக்க வழக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அவர் உட்கொண்ட ஒரே திரவம் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு பைண்ட் பால் மட்டுமே. அந்த உணவு அவரது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் என்று அவர் நம்பியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த கதை சந்தேகத்திற்குரியதாகவே உள்ளது. எடிசன் 1906 தனது மிலன் ஒஹியோவின் பிறப்பிடத்தின் உரிமையாளர் ஆனார். அவரது கடைசி வருகையின் போது 1923 விளக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் எரியப்பட்ட தனது பழைய வீட்டை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். நீரிழிவு நோயால் எடிசன் அக்டோபர் மாதம் 18 அன்று, அதாவது 1931 அன்று நியூ ஜெர்சியில் உள்ள வெஸ்ட் ஆரஞ்சில் உள்ள லெவனின் பூங்காவில் உள்ள கிளென்மார்ச் என்ற தனது வீட்டில் இருந்தார். அந்த வீடு அவர் தனது மனைவிக்கு திருமண பரிசாக 1886 வாங்கியதாக கருதப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஹெட்வர்ட் ஊவர் எடிசனின் உடல் அடக்கத்தின் போது அமெரிக்காவெங்கும் மின் விளக்குகளை 1 நிமிடம் அணைக்கும்படி ஆணையிட்டார். உலகெங்கும் வெளிச்சம் கொடுத்த மனிதருக்கு அன்று 1 நிமிடம் இருளின் மூலம் மக்கள் தங்களது இரங்கலை தெரிவித்தனர். அக்டோபர் மாதம் 21 மாலை நேரத்தில் எடிசன் வீட்டின் பின்னால் அடக்கம் செய்யப்பட்டார். அதே நாள் அன்று நியூயார்க்கில் சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியை இழந்தது. பிராட்வே விளக்குகள், வீதியில் பயணப்போக்கு விளக்குகளை தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளி இழந்தது. சிகாகோ, டென்வர் போன்ற முக்கியமான இடங்களிலும் விளக்குகள் அணைக்கப்பட்டன. டெட்ராய்டுக்கு அருகில் உள்ள தி ஹென்ரி போர்ட் அருங்காட்சியகத்தில் ஒரு சோதனை குழாயில் எடிசனின் கடைசி மூச்சு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் போர்ட் அவர்கள் எடிசன் இறந்த சிறிது நேரத்திலேயே கண்டுபிடிப்பாளரின் அறையில் ஒரு சோதனை குழாயை ஒரு நினைவு சின்னமாக மூடுவதற்கு உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அங்கு ஒரு பிளாஸ்டர் டெத் மாஸ்க் மற்றும் எடிசனின் கைகளின் காஸ்ட்களும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சாதனை பக்கங்களை எப்படி புரட்டி பார்த்தாலும்
எல்லா பக்கங்களிலும் இம்மனிதரின் பெயர் இருக்கும். காரணம், உலகின் இன்றைய தேடல் அனைத்தும் அன்று அவர் கண்டறிந்த ஒன்றாகத்தான் இருக்கும். விடாமுயற்சி என்னும் சொல்லுக்கு இவரை தவிர சிறந்த உதாரணம் யாராகவும் இருக்க முடியாது. மின்விளக்கு நீண்ட நேரம் எரிய எந்த மின்னிழை ஏதுவானதாக இருக்கும் என கண்டறிய கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட மின்னிழைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தினார். 5000 இழைகள் மின்விளக்கிற்கு பொருந்தாமல் போன போதும் கூட மனம் தளராமல் விடாமுயற்சியோடு சரியான மின்னிழையை கண்டறிந்தார். ஆனால் சேம மின்கலத்தை கண்டுபிடிக்க முனைந்தபோது சரியான நேர்மறை மின்தகட்டை கண்டுபிடிக்கும் முன் 50,000 பொருட்களை ஆராய்ந்து எடிசன் தோல்வியுற்றிருக்கிறார். ஆனால் அவரோ, நாம் 50,000 முறை தோற்கவில்லை, 50,000 பொருட்கள் இதற்கு உதவாது என்று கண்டறிந்து வெற்றியடைந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். ஆம், எடிசன் ஒரு வெற்றியாளன்தான். இப்படி தோல்வியையும் வெற்றியாய் மாற்றி 20th century மட்டுமல்ல, வரும் பல 100 centuries முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் வாழ்க்கையை எடுத்துரைப்பதில் பெருமை கொள்கிறது இவர் யார் நிகழ்ச்சி.